உங்க அப்பா ரஜினிகாந்த் ஆத்மார்க் சங்கிதான். பணத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறார். ரஜினிகாந்த் மகளுக்கு தரமான பதிலடி கொடுத்த சினிமா பிரபலம். சமீபத்தில் நடந்த ரஜினிகாந்த் நடிப்பில் அவருடைய மகள் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் லால் சலாம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தொடர்ந்து அப்பாவை சங்கின்னு சொல்லும்போது கோபம் வரும். இப்ப சொல்றேன், ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவர் லால் சலாம் படத்துல நடிச்சிருக்க முடியாது. ஏனெனில் இது மனிதநேயம் மிக்க உள்ளம் கொண்டவரால் மட்டுமே தான் நடிக்க முடியும் என பேசியிருந்தார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா பேசிய இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில், உங்க அப்பா அக்மார்க் சங்கிதான், தலித் இஸ்லாமியர் வேடங்களில் நடிப்பது பணத்திற்காகவும் அச்சமூக மக்களை ஏமாற்றுவதற்கும் என்றும், உதாரணத்திற்கு காலா, கபாலி, லால் சலாம் ஆகிய படங்கள் என தெரிவித்து ரஜினிகாந்த் மகளுக்கு பதிலடி கொடுத்துள்ள பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன். மேலும், யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது யார், மணிப்பூர் விவகாரத்தில் மௌனம் காத்தது யார், தமிழகம் நன்கறியும், தலீவர் அக்மார்க் சங்கி என்று தெரிவித்தவர். தொடர்ந்து ரஜினிகாந்த் சங்கி என்பதற்கான ஆதாரங்களையும் பட்டியலிட்டுள்ளார். அதில் டிமானிட்டைசேஷன் வந்தபோது ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, நியூ இந்தியா இஸ் பார்ன் என கூவினேன், மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் போன்றவர்கள் என்றேன், பத்ம விபூஷன் தாதா சாஹேப் பால்கே விருதுகளை இந்த ஆட்சியில் தான் வாங்கினேன், கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்ட போது கொடியில் தாமரை சின்னத்தை வைத்தேன், கடும் எதிர்ப்பு கிளம்பியதும் தாமரையை நீக்கினேன், தலித் மற்றும் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற காலா, கபாலி, லால் சலாம் படங்களில் நடித்தேன், பாஜக இந்துத்துவா பார்வையாளர்களான துக்ளக் குருமூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி ஆகியோரை ஆலோசித்து அரசியல் கட்சி முடிவுகளை எடுத்தேன், துக்ளக் படிப்போருக்கு மூளை ஜாஸ்தி என்றேன், உலக அரசியல் இல்லாத ஆன்மீக அரசியல் எனும் தத்துவத்தை கண்டுபிடித்தேன், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விஷயங்களில் பலத்த மௌனம் காத்தேன், மாமிசம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு கேடு என்றேன், போராட்டம் செய்த மக்களை சமூக விரோதி என்றேன், காலம் காலமாக திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் இருந்தும் குடுகுடுவென உத்தரப்பிரதேசம் ஓடிப்போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தேன், ராமர் கோவிலுக்கு அழைப்பு வந்ததும் முதல் ஆளாக ஓடிப்போய் முதல் வரிசையில் அமர்ந்து மோடிக்கு கும்பிடு போட்டேன், இப்படி இன்னும் பல சாகசங்கள் செய்து வருகிறேன், இனியும் செய்வேன் என ரஜினிகாந்தின் கடந்த கால நடவடிக்கைகளை பட்டியலிட்ட ப்ளூ சட்டை மாறன், ரஜினி சங்கிதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை விளக்கும் வகையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசிய பேச்சுக்கு தரமான பதிலடி கொடுத்துள்ளார். உங்கள் தின சேவல், உங்கள் தின சேவல்.